ஆனா ரியூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. இந்த புத்தகத்தோட பேரு என்னவெல்லாம் செய்தார் கலைஞர். இது வந்து நன்செய் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. மூலம் அனைத்து ஏழை குடும்பங்களும் 2 லட்சம் ரூபாய் வரை உயர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வழி செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் 1 லட்சம் ஏழை எளிய குடும்பங்கள் பெரும் பயனை பெற்றனர். மாவட்டத்திற்கு 1 மருத்துவக் கல்லூரி என்பதை இலக்காக கொண்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தர்மபுரி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளை அமைத்தார். இவரது 2006 முதல் 2011 ஆண்டு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற கட்டிடம் பிந்தைய ஆட்சியில் பன்னோக்கு உயர் மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு 104 கோடியில் புதிய கட்டிடத்தை கட்டித்தந்தார். வருமுன் காப்போம் திட்டம் மற்றும் நலமான தமிழகம் திட்டம் மூலமாக பயனடைந்தவர்கள் 100,000 கணக்கில் அடங்குவர். முதன் முதலில் இலவச கண் சிகிச்சை முகாம் அமைத்து 1,000,000 கணக்கோருக்கு பார்வை வர காரணமாக இருந்தவர் கலைஞர். அடுத்தது நம்ம இந்தியாவில் சிறுபான்மையினர்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அவங்களுக்காக நம்ம கலைஞரோட பேனாவும் கலைஞரும் என்ன பண்ணாங்கங்கிறத பார்க்கலாம். சிறுபான்மையினருக்கு உருது பேசும் இஸ்லாமியர்களையும் தமிழ் பேசும் இஸ்லாமியர்களைப் போலவே பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க 1973 அரசாணை பிறப்பித்தார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 3.5% உள்ளொதுக்கீடு 2007 வழங்கினார். கிறிஸ்தவர்கள் உள்ளொதுக்கீடு வேண்டாம் என்று பெருந்தன்மையோடு மறுத்துவிடவே அவர்களுக்கான உள்ளொதுக்கீடு கைவிடப்பட்டது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்களுக்காக நலவாரியம் அமைத்தார். அண்ணாசாலையில் உள்ள அரசு மகளிர் கல்லூரிக்கு காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி என்று 1974 பெயர் சூட்டினார். நபிகள் நாயகம் பிறந்த நாளை அரசு விடுமுறை நாளாக 2001 அறிவித்தார். காயிதே மிலத் மற்றும் உமறு புலவருக்கு மணிமண்டபம் அமைத்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வு மையத்தை அமைத்தார். இஸ்லாமியர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று 2000 உருது அகாடமியை தொடங்கினார். சிறுபான்மையினர் வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். 1989 மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தை தோற்றுவித்தார். 2007 சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் கலைஞர் ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டது. இந்தியா முழுசும் 1947 ஒன்றா தான் சுதந்திரம் வாங்கிச்சு. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் எல்லா துறைகளிலையுமே வளர்ச்சியை எட்டி பிடிச்சிருக்கு. அதற்கு காரணம் கலைஞர் எனும் மாமேதை. நம்ம கலைஞர் தொழில்துறைக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிற பட்டியலை நான் வாசிக்கிறேன். 1970 உலகத்தரம் வாய்ந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கும் சேலம் உருக்காலையை பலத்த போட்டிகளுக்கு மத்தியில் தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வித்திடும் விதமாக 1970 சிட்கோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எனப்படும் அரசு நிறுவனத்தை தொடங்கினார்.
பெரும் தொழில்கள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் ஊக்குவிக்கும் விதமாக 1971 சிப்காட் எனப்படும் தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தையும் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு உருவாக்கினார். இந்த இரண்டு நிறுவனங்களுமே தமிழகம் இன்று தொழில்துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக கொடிகட்டி பறப்பதற்கு அடிப்படை காரணம். 1996 இருங்காட்டு கோட்டையில் கலைஞரால் 2,450 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கி வைக்கப்பட்ட ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் 2,500 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பையும் 25,000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பையும் தந்துள்ளது. 1998 மிட்சுபிசி லான்சர் கார் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்க புதிய முறையை அறிமுகம் செய்தார். கலைஞர் 1997 கொண்டு வந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் தொழிற்சாலைகள் தொடங்குவதை எளிமையாக்கியது. 1999 மறைமலை நகரில் ஃபோர்ட் மோட்டார் தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார். அதே ஆண்டில் சேலத்தில் சேலம் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் 5,000 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டது. தூத்துக்குடியில் ஸ்பிக் உரத் தொழிற்சாலை மற்றும் ஆலங்குளம் சிமெண்ட் தொழிற்சாலை ஆகியவை கலைஞரால் கொண்டு வரப்பட்டவை. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தை நிறுவியவர் கலைஞரே. 1996 முதல் 2001 கலைஞர் ஆட்சியில் தமிழகம் தொழில் அமைதியில் இந்தியாவில் முதலிடத்தை பிடித்தது. இது எண்ணற்ற தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கு காரணமாக இருந்தது. ஆட்டோமொபைல் உதிரிபாக தொழிற்சாலைகள், மின்சாதன பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் போன்ற எண்ணற்ற தொழிற்சாலைகள் அவரது ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டன. நம்ம எனவே பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுக்குங்க. உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரால் கொண்டு வரப்பட்ட சமூக நீதிக்கான திட்டங்கள் என்னென்ன, சட்டங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம்.